வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உதவி செய்ய யாருமே இல்லை, தீர்க்க முடியாத கஷ்டத்துல என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், 20/12/2023 சனி பயிற்சி ஆரம்பமாகுது. சனி பயிற்சிக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இது மாதிரி நீங்கள் கஷ்டமான மனநிலையில் இருக்கும்போது, கஷ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில், ஒருத்தருக்கு பண ரீதியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மன ரீதியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஒரு மன உளைச்சல் அது ஏற்படுத்தலாம், ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையால் ஏற்படக்கூடிய மன கஷ்டமாக இருக்கலாம், குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டமாக இருக்கலாம், பொருளாதாரத்தால் ஏற்படக்கூடியது, மொத்தத்தில் ஏதாவது ஒரு வகையில் என் மனம் ரொம்ப கஷ்டப்படுது, இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியாது, ஆனால் இது தீர்ந்துடும், ஒரு இரு நாட்கள் இது தீர்ந்துடும்ங்கிற நம்பிக்கை இருக்குது, ஆனால் என்னுடைய மனம் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, என் மனம் அதை நினைத்து ரொம்ப கஷ்டப்படுது, இதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மிகவும் எளிமையான பரிகாரங்கள் இதை செய்து பாருங்க. நாள் பார்க்க வேண்டியதில்லை, நேரம் பார்க்க வேண்டியதில்லை, நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. எப்போ உங்கள் மனசு எனக்கு சப்போர்ட்க்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னு தோணுதோ, அப்போ நீங்கள் ஏஞ்சி போய் முகம் கழுவிட்டு கை கால் அலம்பிட்டு உங்கள் வீட்டில் ஒரு முழு தேங்காயை சரிபாதியாக உடச்சிட்டு பூஜை ரூமுக்கு கொண்டு போங்க. பூஜை ரூமுக்கு கொண்டுட்டு போயிட்டு கண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. வலது கையில் வச்சு அதுக்குள்ள 3 கற்பூரத்தை போடுங்க. தேங்காய்க்குள்ள 3 கற்பூரத்தை போடணுங்க. போட்டு அந்த கற்பூரத்தை வந்து பொருத்தி உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜையில் எல்லா சாமிக்கும் அந்த தேங்காயில் இருக்கிற கற்பூரத்தை ஆரத்தி காட்டுங்க. ஆரத்தி காட்டிட்டு கொண்டுட்டு போய் அதை கால்படாத இடத்துல அந்த தேங்காயோடு அப்புறப்படுத்திடணும். அரை மூறிய மட்டும்தாங்க, ஃபுல்லாக இல்லை. தேங்காய் சரிபாதி உடைச்சிருக்கீங்க, ஒரு பாதி பூஜையில் இருக்குது, கண் இருக்கிற பகுதியில் கற்பூரத்தை வச்சு ஆரத்தி காட்டியிருக்கீங்க, அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த இன்னொரு பாதி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனடியாக நல்லா திருகிக்கோங்க, அதாவது தேங்காய் பூவாக ஆக்கிக்கோங்க, இல்லை பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தில் கொண்டு அந்த தேங்காய் பூவை போட்டுட்டு வந்துடணும். தேங்காய் பூவோ அல்லது கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்களே அந்த தேங்காயை கொண்டு போய் போட்டு வந்துடணும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், உடனடியாக உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதை போன்ற எண்ணற்ற எளிமையான பரிகாரங்கள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.